हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णाशीलगुरुदेव्के जयशीलप्रभुपादके जय हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् आरु अध्यायं पदिमूर्

திசைகளுக்கும் சர்வ எல்லா சகசிரக்ஷ ஆயிரம் கண்களுடைய இந்திரன் விஷாம்பதே அரசே பிராகுதீசி வடகிழக்கு திசம் திசையில் தூர்ணம் மிகவும் வேகமாக பிரவிஷ்ட புகுந்தார் நிற்ப அரசே மானசம் மானச சரோவரம் என்ற ஏரியில் டிரான்ஸ்லேஷன் அரசே இந்திரன் முதலில் ஆகாயத்தில் பறந்து சென்றார் ஆனால் பாவஸ்வரூபமான அந்த பெண் ஆகாயத்திலும் தன்னை பின்தொடர்ந்து வருவதை இந்திரன் கண்டார் அந்த பெண் இந்திரன் சென்ற இடத்திற்கெல்லாம் அவரை பின்தொடர்ந்து சென்றாள் இறுதியாக இந்திரன் வடகிழக்கு திசையில் விரைந்து மானச சரோவர ஏரியில் பதம் புகுந்தார்ஷ்கரநல தந்தூன் அலப்தபோகோயத் இகாக்னி தூத்த வருஷாணி சஹஸ்ரம் அலக்ஷிதோந்த சஞ்சிந்தயன் பிரம்மவதாத் விமோக்ஷம் வட் பை ஒன் மினிங் சார் அவர் அதாவது இந்திரன் அவசத் வாழ்ந்தார் புஷ்கர நாளதந்தோன் ஒரு தாமரை தண்டின் நூல்களுள் அலப்தபோக எவ்வித பௌதீக வசதியையும் பெறாமல் எந்த பொருளும் இல்லாமல் பட்டினி கிடந்தார் எத் எது இஹ இங்கு அக்னி தூத தூதரான அக்னிதேவன் தேவன் தேவ ஆண்டுகள் சஹசிரம் ஆயிரம் அலட்சித கண்ணுக்கு புலப்படாமல் அந்த அவரது இதயத்தினுள் சஞ்சிந்தையன் பற்றியே எப்போதும் நினை சிந்தித்தபடி பிரம்மவதாத் பிராமணரை கொன்றதிலிருந்து விமோக்ஷம் விடுபடுவது டிரான்ஸ்லேஷன் பிராமணரைக் கொன்ற பாவ விளைவிலிருந்து விடுபடுவது எப்படி என்று எப்போதும் சிந்தித்து வந்த இந்திரன் யாருக்கும் தெரியாமல் ஒரு தாமரைத் தண்டின் நூலினுள் மறைந்தபடி அந்த மானச சரோவர ஏரியிலேயே ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார் அக்னி தேவன் யக்ஞங்களில் இந்திரனுக்கு சேர வேண்டிய அபிர்பாகத்தை அங்கு கொண்டு வருவது வழக்கம் ஆனால் அக்னிதேவன் அந்த தண்ணீருக்குள் தண்ணீருக்குள் நுழைய அஞ்சியதால் இந்திரன் பட்டினி கிடக்க வேண்டியதாயிற்று ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் மாறு. அத்தியாயம் பதிமூன்று இந்திரன் தன் பாவ விளைவுகளினால் துன்பப்படுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினான்கு பதினைந்துடைய ஸ்ரீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரேபோல் ஹரே கிருஷ்ணா